மலையாள சினிமாவான மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தை தமிழ் ரசிகர்கள்லாம் கடந்த ஒரு மாத காலமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது தமிழர்களை கொடுமைப்படுத்துகிற மலையாளிகள் பற்றின படமாக இந்த ரெபல் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. உண்மை சம்பவங்களோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்க படம்ன்றதால படத்தில் இருக்க சில விஷயங்களை நம்ம நம்பிதாங்க ஆகணும். சில விஷயங்களை சினிமாவுக்காகவே மிகைப்படுத்தியும் காட்டியிருக்காரு இயக்குனர் நிகேஷ். இயக்குனர் நிகேஷுடைய உறவினர் ஒருத்தருக்கு நடந்தது தான் இந்த படத்தோட கதைங்க. 1988 காலகட்டங்களில் நடக்கிற கதை. தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்க கேரளாவோட மலைப்பிரதேசமாக இருக்க மூணாரில் இருந்து பாலக்காடுக்கு போய் அரசு கல்லூரியில் ஜிவி பிரகாஷும் ஆதித்யாவும் படிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆதித்யாவை பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியில் இருக்க அரசியல் பின்னணி கொண்ட கல்லூரி சேர்மனும் மலையாள மாணவர் வெங்கடேஷும் ரேக்கிங்ன்ற பெயரில் அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த கல்லூரியில் படிக்கிற தமிழ் மாணவர்களை ரெண்டு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவில் இருக்க மலையாள மாணவர்கள் எப்போ பார்த்தாலும் தரக்குறைவாக நடத்துகிறதையே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெங்கடேஷால் ஆதித்யா கொல்லப்படுறாருங்க. அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷோட தலைமையில் கொதித்து எழுகிற தமிழ் மாணவர்கள் கல்லூரியோட மாணவர் பேரவை தேர்தலில் ரெண்டு அரசியல் கட்சிகளோட மாணவர்களை எதிர்த்து நிற்கிறாங்க. அதில் வெற்றி அடைஞ்சாங்களா? தமிழ் மாணவர்களுக்கும் அதே கல்லூரியில் சம உரிமையும் அங்கீகாரமும் கிடைச்சிதா அப்படின்றது தான் இந்த ரெபல் படத்தோட கதை. சில மலையாள படங்களில் தமிழ் கதாபாத்திரங்களை வில்லன்களாக காட்டுறது வழக்கம். இந்த படத்தில் பதிலுக்கு மலையாள மாணவர்களை மலையாள அரசியல்வாதிகளை கேரள போலீஸை வில்லன்களாக காட்டியிருக்காங்க. முள் மேலையும் கத்தி மேலையும் நடக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதைங்க. பல காட்சிகளை வெளிப்படையாகவே காட்டியிருக்காரு இயக்குனர் நிகேஷ். மூணார் எஸ்டேட் தோட்ட தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்த மாணவனா ஜிவி பிரகாஷ். சில படங்களில் அந்த கதாபாத்திரத்து கூட தன்னை பொருத்திக்கிறதுல ஜிவியும் நிறையவே உழைச்சிருக்காருங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். கதிர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தமிழ் மாணவர்களை காப்பாற்ற துடிக்கிற தைரியசாலியாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் காதலனாகவும் அதுக்கப்புறம் தமிழர்களோட காப்பாளனாகவும் பொருத்தமாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஆரம்ப காட்சிகள் பார்த்தீங்கன்னா இது ஒரு காதல் படமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். பார்த்த முதல் பார்வையிலேயே மமிதா பைஜுவை பார்த்து காதலில் விழுந்துடுறாரு ஜிவி பிரகாஷ். பதிலுக்கு மமிதாவும் காதல் பார்வைகளை பரிமாறிக்கிட்டாலும் ஆனால் ரெண்டு பேருமே காதலை சொல்லாமலே காதலிக்கிறாங்க. காதல் பார்வையோட மமிதாவோட வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்து அவங்க தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு உறங்க குரல் கொடுத்தாலும் நம்ம மனசை விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. படத்துலையும் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுறாங்க. ஜிவி பிரகாஷ், ஆதித்யா, ஆண்டனின்ட்டு தமிழ் மாணவர்களை பார்த்தாலே கடுப்பாகவும் கோபமாகவும் ஆவேசமாகவும் நடந்துக்கிற வில்லனா வெங்கடேஷ். மலையாள மாணவர்கள் இப்படி தான் நடந்துக்குவாங்களோ அப்படின்னு பயம் காட்டியிருக்காருங்க. இன்னொரு மலையாள மாணவராக சாலு ரஹீம். குறைவான காட்சிகள்னாலும் தமிழ் பெண்ணோட ஆடையை அவிழ்க்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மாணவராக நடந்துக்கிறாரு. இந்த ரெண்டு மாணவ வில்லன் கதாபாத்திரங்களை காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்கன்னு நீலம் எதிர்ப்பு சிவப்பு எதிர்ப்பு குறியீடுகளோடு காட்டியிருக்காரு இயக்குனர் நிகேஷ். மற்ற கதாபாத்திரங்களில் குறைவாக வந்தாலும் அனுதாபத்தை அள்ளிக்கிறாரு ஆதித்யா. ஜீவியோட நண்பனாக கூடவே இருக்க கல்லூரி வினோத், ஜீவியுடைய அப்பாவா சுப்பிரமணிய சிவா, இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டரை நிறைவாகவே செஞ்சு முடிச்சிருக்காங்க. கல்லூரியில் பேராசிரியராக இருக்க தமிழர் கருணாஸ் தமிழ் மாணவர்களுக்கு உதவுறவராக நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷுடைய பின்னணி இசை உணர்வு பூர்வமான காட்சிகளில் உயிரோட்டமாகவே இருக்குங்க. கல்லூரி ஹாஸ்டல்னு ரெண்டே இடங்களில் மட்டும்தான் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் நகருது. அதை பல கோணங்களில் படமாக்கி இருக்காரு அருண் ராதாகிருஷ்ணன். வெற்றி கிருஷ்ணனோட படத்தொகுப்பில் இன்னும் விறுவிறுப்பை கூட்டியிருக்கலாம். ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஸ்லோவாக தாங்க போகுது. முக்கிய கதைக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக தான் நுழையிறாரு இயக்குனர். அதுக்கப்புறம் கல்லூரி தேர்தல் அப்படின்ற ஒன்றே படத்தை ஆக்கிரமிச்சிடுது. கடைசி 20 நிமிஷம் தாங்க படத்தோட ஹைலைட்டு. கண்டிப்பாக இது ஒரு பார்க்கக்கூடிய படம் தான் ரெபல்.